நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். தேவனுடைய வார்த்தையோடு உங்களை பொருத்திக் கொள்ளுங்கள், பெரிய பயனையும் பலனையும் காண்பீர்கள். அப்ப விசுவாசிகளுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு ஏதாகிலும் ஒன்று கூடும் என்று வேதம் சொல்லவில்லை. சத்தமா சொல்லுங்க, எல்லாமே கூடும். அவனால கூடாதது முடியாதது எதுவுமே இல்லை. ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebamtv. பாருங்களே, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9:23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிகளுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு. நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்குங்க, எவன் அவன் யாரு? அது யாரோ நிம்மந்து உட்காந்து சொல்லு, நான் தான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையோடு உங்களை பொருத்திக் கொள்ளுங்கள், பெரிய பயனையும் பலனையும் காண்பீர்கள். அப்ப விசுவாசிகளுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு ஏதாகிலும் ஒன்று கூடும் என்று வேதம் சொல்லவில்லை. சத்தமா சொல்லுங்க, எல்லாமே கூடும். அவனால கூடாதது முடியாதது எதுவுமே இல்லை. சரி, அடுத்த வார்த்தை என்னெல்லாம் கூடும், என்னெல்லாம் கூடும்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கோம். என்ன லிஸ்ட் வச்சுருக்கோம்? கடனாதை அடைக்கக்கூடும், கடினம் அதை முறிக்கக்கூடும், வியாதிக்கு சுகம் அளிக்கக்கூடும், கூடாததொன்றுமில்ல சோர்வை நீக்கக்கூடும், கண்ணீரை மாற்றக்கூடும், பிரிவை சேர்க்கக்கூடும், கூடாததொன்றுமில்ல. இந்த லிஸ்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கும். எதெல்லாம் கூடும், எதெல்லாம் முடியும், எதெல்லாம் ஆகும்? கடனை அடைக்கக்கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கடனை அடைக்கக்கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு கடினம், கடினமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் அவனால் என்ன பண்ண முடியும்? முறிக்கக்கூடும். வியாதிக்கு சுகத்தை அளிக்கக்கூடும். அடுத்தது என்னப்பா? சோர்வு. சோர்வு வந்தா, பலவீனம் வந்தா விசுவாசிக்கிறவங்களால என்ன பண்ண முடியும்? அதை நீக்கக்கூடும். அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். சோர்வை தேற்ற கூடும், கண்ணீரை மாற்றக்கூடும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு அந்த பிரிவு என்ன பண்ண முடியும்? சேர்க்கக்கூடும். அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை மட்டும் வச்சிட்டோம், அவ்வளவுதான். ஆனால் நான் சொல்லட்டுமா, இது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை. கோபப்படுகிற எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம கோபப்பட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கோபப்படாமலும் இருக்கக்கூடும். இதென்ன புது உபதேசம்? இதுதான், இதுதான் சத்தியம். அல்லேலூயா. என்ன சுற்றிலும் எல்லாம் பாவம் பண்ற மனுஷன், குடிக்கிற மனுஷன், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ற மனுஷன், அப்படிப்பட்ட மக்கள், மக்கள்கள், மனிதர்கள் வாழுகிற சமுதாயத்திலும் சூழ்நிலையிலையும் என்னால் பரிசுத்தமாய் வாழக்கூடும். ஆமென். கொஞ்சம் டெல்லா தான் இருக்கு. கர்த்தர் ஆதரிப்பார், துரத்துவார், விடுவிப்பார். அந்த ஒரு ஸ்பீச்சில் வரக்கூடிய அந்த ஃபீட்பேக்கில் ஒரு ஃபீட்பேக் இருக்கும் பாருங்க, ஒரு ஃபயரா, அது வர மாட்டேங்குது. கடனை அடைக்கக்கூடும், ஆமேன். கவலைப்படாமலும் இருக்கக்கூடும், ஆமேன். சோர்வை நீக்கக்கூடும், ஆமேன். சோர்வே இல்லாம என்னை பார்த்து காத்துக்கொள்ள முடியும், ஆமேன். ஏன் நான் நம்ம நினைச்சிட்டோன்னா வானத்தை வில்லா வளைக்க முடியும், மண்ணை கயிறா திரிக்க முடியும்னு ஆமின்னு சொல்றோம். ஆனா பாவம் செய்யாம என்னால இருக்க முடியும், கோவப்படாம என்னால இருக்க முடியும், சண்டை போடாம என்னால இருக்க முடியும், சாட்சியா என்னால வாழ முடியும், எல்லா உலக மக்கள் மத்தியிலையும் நான் ஒரு குட்டி இயேசுவா என்னால பார்வையினாலும் செயலாலும் செய்கையாலும் நடத்தையாலும் வாழ்ந்து காட்ட முடியும். இப்பதான் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை போல, நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவை போல உலகத்தை ஜெயிக்கவும் முடியும், இயேசுவை போல உலகத்தில் சாட்சியாகவும் வாழ முடியும். ரெண்டுமே அற்புதமான ஒரு வழி, அற்புதமான வாய்ப்பு. விசுவாசிகளுக்கு இது எல்லாமே கூடும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே சொல்வோம். இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியல, கஷ்டமா இருக்குன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றாரு, பிலிப்பியரின் புஸ்தகம் 4:11 வாசிங்க பார்க்கலாம். 11 வாசிங்க. சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்றாரு நான் இன்னைக்கு ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறேன், வேதனை நிலையில இருக்கிறேன், அவமானத்தின் நிலையில இருக்கிறேன், வருத்தத்தின் நிலையில இருக்கிறேன், உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதிலும் கூட நான் மனரம்யமா திருப்தியா இருப்பதற்கு என்னால் கூடும். உள்ள குமாங்குத்து வாங்கின்னு காலையில அப்படியே முக்கி 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 அழுது 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 இங்க வந்து எல்லா நெருக்கமும் மாறிடும் இப்படியும் என்னால கூடுங்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்ல, உன்னால கூடுதா? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லவில்லை, நான் எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாரும் என்ன நேசிச்சாலும் என்ன தூக்கி குப்பத்தொட்டில போடக்கூடிய அளவுக்கு என்ன கேவலமா ட்ரீட் பண்ணாலும், நீ என்னையா குப்பையில போடுறது, என் ஆண்டவர் என் ராஜாதி ராஜா என்ன மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை சட்ட பண்ணாம எப்பவுமே சந்தோஷமா நிறைவா பூர்த்தியா மன நிறைவோடு வாழ்வதற்கு என்னால முடியும் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா, யாராச்சும் நம்மளை பத்தி பேசிட்டா, பக்கத்துல பார்த்து சொல்ல, உடைஞ்சு போயிடுறியே ஏன்? ஏன்னா நீ இன்னும் விசுவாசிக்கல. எதுக்கு விசுவாசிக்கல? யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், யார் எப்படி என்ன ட்ரீட் பண்ணாலும், என்ன ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆண்டவர் இருக்கிறதுனால நான் எப்பவுமே திருப்தியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், நிறைவா இருக்கேன். அதுவும் உங்களால கூடும். அடுத்த வசனம், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஐயோ, கொஞ்சம் கூட கஷ்டனுக்கு வந்துடவே கூடாது பாஸ்டர், தலைமையில கை வச்சு எனக்கு ஜோம் பண்ணுங்க, கஷ்டமே வந்துடக்கூடாது, கஷ்டமே வந்துடக்கூடாது, கண்டிப்பா வரும். நாங்க வார வாரம் இதையே பேசுறீங்களா? அபகச குணமா? எங்க பைபிள் வசனத்தை பாருங்க, பரிபூர்ணமடையவும் நல்லா வாழ்றதுக்கும் எனக்கு பலன் உண்டு, குறைவுபடவும் அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழியே இல்லாத சூழ்நிலையானாலும் அதுலயே என்னால மன ரம்யமா திருப்தியா சந்தோஷமா ஹாப்பியா வாழ்றதுக்கு முடியும் அப்படின்னு வந்தீங்கன்னா துன்பம்லாம் உன்னை பார்த்து துன்பம் காணாம துணியம் காணாம ஓடி போவோம். துன்பமே வந்துடக்கூடாது, யாருமே என்ன கஷ்டப்படுத்திடக்கூடாது, யாருமே ஒன்றும் சொல்லிடக்கூடாது, எனக்கு எதுவுமே வந்துடக்கூடாதுன்னா அவ்வளவுதான் சட்னி நீ. ஆனா இவர் சொல்றாரு, ட்ரைனிங் எடுத்திருக்க, போதிக்கப்பட்டேன். அது மாத்திரம் இல்ல, என் கூடவே அடுத்த வசனத்துல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இதுக்குதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரீட்சையில 100% மதிப்பெண் எடுக்க எனக்கு பலன் உண்டு. ஆமேன் சொல்வோம். பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன், பேச்சு மூச்சு காணோம், ஃபெயில் ஆயிட்டேன், தோத்துட்டேன். தோத்துட்டாலும் ஃபெயில் ஆயிட்டாலும் நல்லவர் வல்லவர் ஃபெயிலான வருமா? அது நல்லவர் வல்லவரா? இதுதான் வரும். ஆனா இவர் சொல்றாரு, அதுக்கு எனக்கு பலன் உண்டு. எதுக்கு? ஃபெயில் ஆகிற சிச்சுவேஷன்லேயும் வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவலன் உண்டு. அப்ப மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பாருங்க, எப்படி வரணும், எப்படி வரணும்னு, எப்படி வரணும்னு சொல்றோம் பாருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு காரை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அப்படியே வரணும், அப்படியே சாட்சி சொல்லணும், இன்னொரு விதத்திலையும் சாட்சி சொல்லணும். என்ன தெரியுமா, பல வருஷமா எனக்கு இருந்த முன்கோபத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தார்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ உங்க கையில மட்டும் மைக்கு கொடுத்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன யோசிப்பீங்க, கர்த்தர் கார் கொடுத்தாரா, பங்களா கொடுத்தாரா, வீடு கொடுத்தாரா, காசு கொடுத்தாரா? இல்ல இல்ல, கர்த்தர் என் கெட்ட சுபாவத்தை மாத்தினாரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என் பாவ சிற்றின்ப எண்ணங்களை மாத்தினாரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. முன்பெல்லாம் சண்டை போட்டோன்னா சும்மா தட்டுல கிச்சன்ல இருந்து அப்படியே பறக்கும், தட்டுல அப்படியே பறக்கும் இல்ல. ஆனா இப்ப சண்டை போட்டாலும் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அது எப்படி ஆரம்பிக்கும்? குறுக்கால திடீர்னு வருது. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன, நான் சோர்ந்து. இதுவும் வரணும் பாருங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் மைக்கு பிடிச்சி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தரனை ஒரு உங்கள் மத்தியிலே என்னை ஒரு சிறிய சாட்சியாக என்னை வைத்திருக்கிறார், சிறிய சாட்சியாக வைத்திருக்கிறார். போன வாரத்தில் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னோடு கூட வேலை செய்யக்கூடிய யாருக்கும் கிடைக்காத ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் இந்த அடிமைக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னா அரங்கம் அதிரும். நல்ல விஷயம்தான், யாருக்கும் கிடைக்காத ப்ரொமோஷன் வந்தால் ஒரு நல்ல விஷயம் தானே, சந்தோஷமான விஷயம் தானே. அதுவும் சாட்சி தான், இதுவும் சாட்சி. போன வாரம் என்னுடைய கம்பெனியில் எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டு திட்டுன்னு திட்டினாங்க, அடிக்க கூட வந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல பொறுமையா, சமாதானமா, அன்பா, ஒரு இயேசுவை போல ஒரு சாந்தமா நான் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் சொல்லட்டுமா, இதாங்க பெரிய சாட்சி. கையை தட்டி ஆண்டவரை மயன்படுத்துங்க, அப்படி சாட்சி சொல்றேன் உங்களுக்காக. ஏன்னா உங்க நடத்தைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, உங்க கேரக்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இப்போ உங்க கெட்டப்பை தான் பார்க்குறேன், முகத்தை தான் பார்க்குறேன், அதை கெட்டப்பில் தோற்றம். ஆனால் கர்த்தர் கேரக்டரை பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மட்டும் பார்க்கல. நினச்சிட்டு இருக்கீங்களா? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரமான பேர், சொல்லுங்க சொல்லுங்க, நான் பார்த்து சொல்லுங்க, உன்னை சுற்றி இருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேர் கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கின்னு தன்னை பார்க்குறானோ இல்லையோ உன்னை தான் ஊத்தி ஊத்தி பார்த்து நிற்கிறான். பைபிள் எடுத்துன்னு போதே, சுவிசேஷம் சொல்லுது, ஆவியில் நிறையுது, அந்நிய பாஷை பேசுது, வெள்ளை வெள்ளையாக உடுத்துது, ஆண்டவரை பற்றி பயங்கரமாக பேசுது. அந்நிய பாஷை பேசுனா பக்கத்தில் உட்கார முள்ள அடித்து துரத்துது. நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், சாட்சியில் கூட எப்படி வளரணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு நல்ல பலத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு நல்ல பணத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பெரிய செல்வத்தை கொடுத்தார். அது நல்ல சாட்சி, அது வேணும். அதை விட மேலான ஒரு விஷயம், கர்த்தர் கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், மாம்ச சிந்திலிருந்து ஒரு வெற்றியை கொடுத்தார், சண்டை போடுற புத்தியிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை எனக்கு கொடுத்தார், நான் எல்லா இடத்துலையும் இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னை சுத்தி பார்க்கிறவங்களாம் இயேசு மாதிரியே நான் பார்க்கறாங்க, அப்படியே என்னுடைய நடத்தை மாறி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்வீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் நடத்தை, உங்கள் குட் கேரக்டர், உங்கள் குணலட்சணம், அது இயேசுவை வெளிப்படுத்துமே. ஆனால் அதை விட சிறந்த சாட்சி வேற எதுவுமே இல்லைங்க. அதை இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சாட்சி சொல்வதை பார்க்கிலும் நீங்கள் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள்.